ஹாய் மோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு பியூட்டிஃபுல்லான சிம்பிள் டிசைனர் பிளவுஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிகாஸ் வெறும் ஃபேப்ரிக்கை வச்சு ஒரு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கில் ரொம்ப செலவே இல்லாமல் குறைஞ்ச நேரத்திலே ரொம்ப அழகான ஒரு பிளவுஸ் தான் நீங்கள் இருக்கீங்க பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பிளவுஸை ரெடி பண்ணணுன்னா வீடியோவை பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 5.5 எடுத்திருக்கேன். ஆம் ஹோல் டெப் 6 inches எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 36 inch சைஸ் பாடி இருக்கவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மோர் ஆர் லெஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, செஸ்ட் மெஷர்மெண்ட் 9.5 எடுத்திருக்கேன். ஸோ அந்த 9.5 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றேன். தையலுக்காக ஒரு 1.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து நெக்லைன் அகலம் கொடுக்குறேன். நெக்லைன் அகலம் ஒரு 2.5 inch எடுத்திருக்கேன். நெக்லைனோட டெப்த் வந்து டோட்டலாக வந்து 12 inch நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நெக்லைன் டெப்த் நமக்கு 10 inch தான் தேவை. எக்ஸ்ட்ரா 2 inch நம்ம பேட்டர்ன் டிசைனிங்காக எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ ஒரு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் எடுத்துக்கோங்க. அது ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எவ்வளோ நெக்லைன் வித் வச்சிங்களோ அதே நெக்லைன் வித் இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் நான் வைக்கிறேன். ஒரு 2.5 inch, அதே மாதிரி டெப்த் 12 inch சொல்லியிருந்தேன், அதே 12 inch இங்கேயும் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ கரெக்டாக 12 inch மார்க் பண்ணி அதே மாதிரி நம்ம இதை ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போது இங்கே வந்து ஒரு போர்ட் ஒரு ஒரு லைக் ஒரு பாட் ஷேப் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கீழே இருந்து இப்படி அவுட்டரில் நல்லா வெளியே வந்து இப்படி போகிற மாதிரி ஒரு பாட் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. பாட் ஷேப் மட்டும் அவங்கவுங்க கை எப்படி வருதோ அந்த அளவுக்கு தான் வரும். ஸோ மேலேருந்து ஒரு 9.5 inch வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிட்றேன். வரைஞ்சிட்டு அதில் ஒரு லீஃபி ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துட்றேன். இங்கேருந்து மேலே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்றோம். ஸோ இதுக்கு அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 inch அவுட்டர் கொடுத்துட்டு இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்டரை கட் பண்ண பிறகு இப்போது இன்னர்ஸை கட் பண்ணுறோம். உள்ளே இருக்க இன்னர் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் அந்த யூ ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து அந்த ஷேப் கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அந்த யூ கட் பண்ணி முடித்த பிறகு உள்ளே நம்ம ஷேப் கொடுத்தோம் இல்லையா, அந்த ரெண்டு ஷேப்பையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஷேப்பில் தான் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை அசம்பிள் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேப்பும் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம யூஸ் பண்ண பொறுத்து அந்த அவுட்டர் யூவும் அந்த ரெண்டு ஷேப் மட்டும்தான். இப்போ இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் எடுத்து வச்ச பிறகு இதில் வந்து லைனிங்கை கட் பண்ணிடலாம். லைனிங்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த யூவை மட்டும் நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அயன் பண்ணி எடுத்த பிறகு மெயின் ஃபேப்ரிக் நான் கட் பண்ணுறேன். மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது ஒரு 1/2 inch அவுட்டரில் வெளியே விட்டுட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணுறோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த லைனிங்கை வச்சு 1/2 inch வந்து இந்த யூ நெக்லைனை தைச்சு நம்ம வந்து துணியோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி டிசைனர் பிளவுஸ் இந்த பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய சிம்பிள் டிசைனர் பிளவுஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ ஒன்ஸ் வந்து முடித்த பிறகு உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி நாச்சஸ் கொடுத்து அதாவது ஓரங்களில் வந்து லைட்டாக கிளிப் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். லைட்டாக ஃபேப்ரிக்கை கிளிப் பண்ணிவிடுங்க. ஸோ நாச்சஸ் கொடுத்துட்டு இதை நம்ம துணியோட ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து அதை டர்ன் பண்ணி அயன் பண்ணி எடுத்த பிறகு இந்த லைனிங்கை சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க. ஸோ தட் இப்போ ஃபர்தராக நம்ம தைக்கும் போது இது எதுவும் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பெட்டல் மாதிரி இருந்தது இல்லையா, அந்த பீஸை வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து துணியோட மெயின் ஃபேப்ரிக் மேலே இப்படி வர மாதிரி போட்டு இதை சுற்றி இதோடய ஓரங்களில் கம்ப்ளீட்டாக நம்ம தைக்கிறோம். ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பக்கம் வரைக்கும் ஜஸ்ட்டு மேலே வந்து இதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு தையல் சுற்றி போடுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 3 pattern இருந்த இல்லையா, அந்த 3 patternக்கும் இதே மாதிரி பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இது 2 ரெடி ஆகிடுச்சு.
இது கரெக்டாக இந்த மாதிரி நம்ம இந்த மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் எவ்வளோ கொடுத்தோமோ அதில் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 இன்ச் வந்து விட்டுட்டால் நம்ம ஃபேப்ரிக் கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இன்னொரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்காக ஒரு பக்கம் மடிச்சிருக்கேன், ஒரு 1 இன்ச் ஃபேப்ரிக்கை. அதை வந்து இதோட அந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் லைனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கேன்வஸ் மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி இதை தைச்சு இதை பைப்பிங் மாதிரி நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது ஓரங்களில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு லைட்டாக இதோட கார்னர்ஸில் வந்து சின்ன சின்ன நோச்சஸ் அடித்து இதை நம்ம டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணி கம்ப்ளீட்டாக டேர்ன் பண்ணாமல் ஒரு 2 பாயிண்ட் வெளியே தெரிகிற மாதிரி விட்டு நம்ம மடிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பிங் மாதிரி எஃபெக்டை நமக்கு இதுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இதை மடித்து இதுக்கு மேலே எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நான் இந்த கிரே கலர் ஒட்டி ஓரத்தில் ஒரு தையல் போட்டேன்னா எனக்கு வந்து நல்லா இது ஒரு பைப்பிங் மாதிரி எஃபெக்ட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த 2 பீஸ்க்கும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஸோ 2 பீஸும் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண பிறகு இது நம்ம ப்ளவுஸில் எப்படி அலைன் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ப்ளவுஸில் வந்து அந்த யூவை நம்ம வந்து மடித்து தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 பீஸும் இந்த மாதிரி இதுக்குள்ளே இப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறோம். ஸோ இதை அசம்பிள் பண்ணி பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ண பிறகு இதை வந்து மிஷினில் வச்சு சுற்றி ஒரு ஸ்டிச் போடுறோம். ஓகே, ஸோ இதை நான் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிவிட்டு இதை சுற்றி நான் ஒரு தையல் போட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். பிலிமி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கலர் காம்பினேஷனும், அதே மாதிரி இந்த பேட்டர்னும் ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கவே கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கவும் ரொம்ப டீசெண்டாக அழகான லுக் வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒன்ஸ் அதை தைச்சி முடித்த பிறகு அந்த மேலே ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம தைக்க போகிறோம். ஸோ மேலே ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 1 இன்ச் ஃபேப்ரிக்கை விட்டு கரெக்டாக அந்த இன்டர்ஃபேஸிங் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நம்ம இது மேலே ஒரு தையல் போடுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை தைச்சி முடித்த பிறகு இது ஓரங்களில் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்து முடித்த பிறகு இதையும் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஸோ சேம் பீச் கலர் பைப்பிங் தான் இதுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து கண்டினியூவாக நீங்கள் அட்டை ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபினிஷ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு பக்கம் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி கொடுத்த பிறகு இதை கம்ப்ளீட்டாக மடித்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பைப்பிங்கை ரெடி பண்ண பிறகு இன்னொரு பக்கம் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷ் வந்து பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த பிளாக் கலர் ஃபேப்ரிக் வந்து எம்டியாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 3 கலர்ஸ் வந்து கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஒரு பீச், ஒரு கிரே கலர் அண்ட் அகெயின் அ பிளாக் கலர் கொடுத்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடுறோம். இப்போது இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பாடிஸ் கூட, அதாவது நம்ம பேக் பார்ட் கூட நம்ம அலைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது பேக் பார்ட் நம்ம ஸ்ட்ரிச் பண்ண போகிற பேக் பார்ட். இப்போது இதுக்கு கரெக்டாக இந்த சென்டரில் வர மாதிரி இப்படி நான் அலைன் பண்ண போகிறேன். இதுவே பாருங்கள் எவ்வளோ ப்ரிட்டியாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போது இதை கரெக்டாக இப்படி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் வந்து இது பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 இன்ச் வித் பீஸ் எடுத்திருக்கேன்.
அந்த பீஸ் வந்து ஒரு லென்த்தி லாங் ஸ்ட்ரெயிட் கட் பீஸாக வேணும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணும் சொல்கிறதுக்காக லென்த்தியாக வேணும்னால நம்ம இதை ஒரு 4-5 பீஸ் ஒன்றா சேர்த்து நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர் எடுத்திருக்கேன், இன்னொரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பிளாக் கலர். ஸோ பீச் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் 2 இன்ச் எடுத்திருந்தீங்கன்னா பீச் கலர் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கம்மியாக வித் எடுத்துக்குங்க. ஸோ அது வந்து ஒரு 1.75 வித் எடுத்துட்டு இந்த பிளாக் கலர் வந்து 2 இன்ச்க்கு எடுத்துக்குங்க. ஸோ இது வந்து ரெண்டு நல்ல பக்கங்களும் ஒன்றா வரமாய் வச்சு இந்த பீச் கலரையும் பிளாக் கலரையும் ஒன்றா இதை ஓரங்களில் நம்ம தைக்கிறோம். ஸோ ஒரு பக்கம் தைச்ச பிறகு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பென்சில் வச்சு துணியை வந்து ப்ரிட்டி சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி எடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ண பிறகு இது வந்து நெக்கோட எட்ஜில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை டர்ன் பண்ணிவிடுங்க. டர்ன் பண்ண பீஸை வந்து இப்போ நெக் லைனில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் ப்ளீட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பீச் கலர் மேலே வர மாதிரி வச்சு சென்டரில் கரெக்டாக 1/2 இன்ச்க்கு பாக்ஸ் ப்ளீட். ஓகே, ஒரு 1/2 இன்ச்க்கு மடிச்சிருக்கேன். அந்த 1/2 இன்ச் போல் ஃபர்ஸ்ட் நான் சென்டரில் ஸ்டிச் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு 1/2 இன்ச் அவுட்டரில் இந்த மாதிரி மடிக்கிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி முன்னையும் பின்னையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் ப்ளீட் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கரெக்டாக அதே ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸோ அந்த யூ நெக்லைன் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே நம்ம இந்த நெக்லைனை கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் ப்ளீட் மாதிரி நம்ம கம்ப்ளீட் யூ நெக்லைனுக்கும் நம்ம இதை வைக்கிறோம். ஸோ இந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜில் வந்து ஒரு பைப்பிங் கொடுத்த எஃபெக்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாகவே இருந்தது டிசைன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் யூக்கும் இந்த முன்னும் பின்னும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ப்ளீட் கொடுத்து இந்த கம்ப்ளீட் நெக்லைன் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ அந்த பிளாக் கலர் பாருங்கள், அது ஒரு லைனாக ஒரு பைப்பிங் மாதிரியும் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ ஒன்ஸ் வந்து இதை தைச்சு முடித்த பிறகு இதை வேணால் நீங்கள் இப்படியே விட்டுடலாம், இல்லைனா எனக்கு வந்து கொஞ்சம் இதை தூக்கின மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஒரு வேறு மாதிரி லுக் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் பீடில் தைக்க போகிறேன். ஸோ ரெண்டு க்ராஸையும், அதாவது இந்த சைடில் இருக்க பாயிண்ட் டிப்பியும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பாயிண்ட் டிப்பியும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி க்ராஸாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸ்ட்ரெச் பண்ணது கூட ஒரு பீடு வச்சோன்னா இது ஃபினிஷ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரெண்டு பாயிண்ட் டிப்பியும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி க்ராஸாக தைச்சு ஒரு ரெண்டு தையல் போட்டு இதை ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு சென்டரில் ஒரு பேர்ல் பீட் கொடுத்து இதை நம்ம ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய டிசைன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் என் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சீ நெக்ஸ்ட் டைம் வித் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோ. டில் தென் டேக் கேர், பை பை. ஸோ வீடியோ எண்டில் பாருங்கள் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.